வெல்கம் பேக் டு விழிகள் விழுந்தேன் எபிசோட் 5. சோ விழிகள் விழுந்தேனோட பார்ட் 4 வந்து நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா நீங்க வந்து கார்ட்ஸ்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ நீங்க அந்த பார்ட் பார்த்தாதான் இந்த பார்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். சோ நம்ம டக்குன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள பார்க்க என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தது வந்து தெரிஞ்சிருச்சு, இவங்கதான் அனுவோட அம்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு.
ஏன்னா வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் என் அம்மா, இவங்க தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு டேரக்டாக நம்ம அவங்க கிட்ட போய் எதுவும் பேச முடியாது இல்லையா. அதனால போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் அனுவோட ஃப்ரெண்டு, அனுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அவங்க அம்மா உடனே அப்படி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, கூட்டு போயிருக்காங்க, பொழைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க. ஹீரோனோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்படியே போய் ஒரு சேர்ல உட்காந்துடுறாங்க. உட்காந்ததும் அவங்க மைண்ட்ல அதே ஓடிட்டு இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது, அவங்க வந்து சொன்னது, அவங்க கிட்ட பேசினது, அவங்களோட மெமரிஸ், அவங்களோட இவங்க ரெண்டு பேர்த்தோட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடிபட்டுருந்துச்சு. அதனால அவங்களுக்கு தலையில வந்து அடிபட்டதுனால அவங்க பழசு எல்லாமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னது வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த கொஞ்ச நிமிஷம் தான். மறுபடியும் நம்ம ஹீரோ கண்ணில இருந்து மறுபடியும் தண்ணி வருது. ஆனா வந்து டாக்டர்ஸ் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க பழசெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பேச பேச அந்த பொண்ணுக்கு நினைவு வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இப்போதைக்கு நீங்க உங்க பொண்ணு முன்னாடி போய் அழுகாதீங்க, ஏன்னா நீங்க அழுந்தாலுமே உங்க பொண்ணுக்கு வந்து டக்குனு வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். சோ அதனால நீங்க அழுகாம அவங்கல இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகம் வரும். நீங்க போய் அவங்க கிட்ட வந்து நீங்க அழுகுறீங்க, உங்க ஃபீலிங்ஸ வெளிப்படுத்துறீங்க போது அவங்க வந்து டக்குனு வந்து நம்மள விரோதி மாதிரி ஒரு நினைவுறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்ல நான் வரல, நான் அவளை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே டாக்டர்ஸ் வந்துட்டு இல்ல, பேஷண்ட் கூட ஒரு அட்டண்டர் தான் இருக்க முடியும், மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னது ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோ வந்து கூட்டு போறாங்க, கூட்டு போய் அவங்களோட ரூம்லயே வந்து இருக்க வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து காலையில எந்திரிச்சு ப்ரே எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு பார்த்தா கரெக்டா ஹீரோயின் இருந்த ரூம்ல வந்து அவ்வளோ ஒரு சவுண்டு, எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. சொல்றாங்க வந்துட்டு சரிமா எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டு மூணு பேர் பார்க்க வந்திருந்தாங்க அவங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்து விடல, அப்படியே வந்து வெளியே போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா என்னமாச்சு, ஏன் உள்ள இப்படி ஒரு சவுண்டு கேட்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. கேட்டதுக்கு இல்லை நேற்று நைட்டே வந்து இவங்க வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, காலையில எந்திரிச்சதும் கண்ணாடியில இவ முகத்தை பார்த்துட்டு இவ வந்து அந்த குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து அவ கண்ணாடியில வந்து அடிச்சு ஒழிச்சிட்டா, இவ முகத்தை பார்க்க இவளுக்கே வந்து பிடிக்கல, அதே மாதிரி எதுவுமே வந்து அவளுக்கு ஞாபகம் இல்லாதனால எல்லாத்தையும் வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி அவ கத்து கத்துன்னு கத்துறா. வெளியே போல அப்படின்னா நான் செத்துருவேன், தயசெஞ்சு எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி அவ அவ்வளவு கத்துறா. அதனால நர்ஸ் எங்களை வெளியே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்காந்து அப்படி அழுகுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கேக்குறாங்க, ஏமா அவ ஃபேஸ் பார்க்க ஏன் அவளை அப்படி பண்ணாங்க, இல்ல நேற்று வந்து ஆபரேஷன் நடக்கும்போது தலையில தானே நடந்துச்சு, அதனால அவளோட முடி எல்லாமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க, ஃபுல்லாமே வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க, அதனால அவளோட ஃபேஸ் பார்க்க அவளுக்கே வந்து பிடிக்கல, அதனால எல்லாரையும் அவங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி அவ அப்படி கத்துறான்னு சொல்லி சொல்றாங்க.
அதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து எதுவுமே வந்து பேசல, பேசாம அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து அவங்க கிளம்பிடுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து ஹீரோயினை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யாருமே பார்க்க அலோ பண்ணவே இல்லை, யாருமே வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் அப்பப்போ போய் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மொபைல் இல்லை, ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அவங்க வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணல, அப்படியே அந்த மொபைல் வந்து அப்படியே இருக்கு. இவங்க படுக்க தனியா வந்து ஒரு ரூம்ல இருக்காங்க. ஸோ இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே போயிடுச்சு. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. ஹீரோ வந்து அவங்க கூட பேசினது, அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க வெளியே போனதுன்னு எதுவுமே ஞாபகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தது அப்படிங்கிறதே அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. 1 இயர்ல ஒரு டைம் கூடவா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்க வரல? இல்லை அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போன நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஹீரோக்கு சுத்தமாக ஹீரோயினோட நினைப்பே இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிளக்னே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் திஸ் வீடியோ நான் உங்களையும் மீட் பண்ணுறேன். பாய்.